குற்ற வழக்கு நிலுவையில் இருந்தால் பாஸ்போர்ட் பெற முடியாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்ற வழக்கு நிலுவையில் இருந்தால் பாஸ்போர்ட் பெற முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிதல் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் பாஸ்போர்ட் கோரி சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருக்கிறார். வன்கொடுமை தடை சட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த தமிழரசன் தனக்கு பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாஸ்போர்ட் பெற்று வெளிநாடு செல்ல அனுமதித்தால் அது குற்ற வழக்கின் விசாரணையை பாதிக்கும் என்றும், பாஸ்போர்ட் சட்டத்தில் குற்ற வழக்கு நிலுவையில் இருந்தால் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை நிராகரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதனால் குற்ற வழக்கு நிலுவையில் இருந்தால் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அந்த வழக்கை எதிர்கொண்டு இறுதி முடிவுக்கு பிறகு வெளிநாடு செல்ல முடியும் என்றும், இந்த வழக்கு நிலுவையில் உள்ள போது பாஸ்போர்ட் பெற முடியாது என்றும், அந்த முயற்சியை பரிசீலிக்க முடியாது என்றும் கூறி தமிழரசன் தாக்கல் செய்த இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் உத்தரவிட்டிருக்கிறார். வினிதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.